மத்திய பிரதேச மாநிலத்தில் மருத்துவமனையில் உயிரிழந்த கணவரின் படுக்கையில் இருந்த இரத்தத்தை துடைக்குமாறு கர்ப்பிணி மனைவியை மருத்துவமனை ஊழியர்கள் கட்டாயப்படுத்தியதாக வெளியான வீடியோ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் மருத்துவமனை மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? மத்திய பிரதேச மாநிலம் திண்டோரி மாவட்டத்தில் உள்ள லால்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 65 வயதான தரம் சிங் மராவி. இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் இவரது குடும்பத்தினருக்கும் மற்றொரு குடும்பத்தினருக்கும் இடையே நீண்ட காலமாக நிலத்தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அவர்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் கடந்த அக்டோபர் 31 சுமார் 25 பேர் அடங்கிய கும்பல் ஒன்று தரம் சிங் மராவி குடும்பத்தினர் மீது சரமாரி தாக்குதல் நடத்தியுள்ளனர். பயங்கரமான ஆயுதங்களால் நடத்தப்பட்ட இந்த கொடூர தாக்குதலில் தரம் சிங் மராவியும் அவரது மகன்களில் ஒருவரான ரகுராஜும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மற்றொரு மகனான சிவராஜ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் 5 மாத கர்ப்பிணியான சிவராஜின் மனைவி மருத்துவமனை படுக்கையில் உயிரிழந்த சிவராஜின் இரத்தக்கரையை துடைக்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து மருத்துவமனைக்கு சுகாதாரத்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்துள்ள மருத்துவர் சந்திரசேகர், அந்த பெண் தனது கணவரின் இரத்தக்கரை படிந்த துணிகளை மட்டுமே சேகரித்தார் எனவும், படுக்கையை சுத்தம் செய்யுமாறு அவரை யாரும் வற்புறுத்தவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த படுகொலை சம்பவத்தில் 7 பேர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் சந்தேகத்தின் பேரில் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் மருத்துவமனை மீது விசாரணைக்கு பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.